ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்கிற முறை இந்த வீடியோன்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் நல்ல வாசமாகவும் டேஸ்டாகவும் மட்டன் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி செய்து காட்டுறேன். இந்த ரெசிபியை நான் போடுறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் காரணம். அவர் மட்டன் கறியை சாப்பிட்டுட்டு என்னட்ட கேட்டார், இப்படி வாசமாகவும் டேஸ்டாகவும் என்னென்ன செய்கிற நீங்கள், இதை நீங்கள் யூடியூப்ல செய்து போட்டீங்களான்னு சொல்லி சொன்னா நாங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுவோமே என்று சொல்லி கேட்டிருந்தார். மட்டன் கறி எப்படி டேஸ்டா செய்யறன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம்மா. 2.5 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கிறேன். மட்டனை சின்ன சின்ன நான் வெட்டினீங்களு சொல்லி சொன்னா தான் இறைச்சிக்குள்ள உப்பு ஊறும். 5 பெரிய பொம்பை ஒனியன் எடுத்து தோல் உரிச்சு கழுவி சின்ன சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிறேன். 8 பச்சை மிளகாய் எடுத்து கழுவி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கூட பச்சை மிளகாய் போடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தேவை. 5 டேபிள்ஸ்பூன் ஜாழ்பாணத்து கறித்தூள். உங்களுக்கு கூட உரைப்பு வேணுமென்று சொல்லி சொன்னால் கூட தூள் போடலாம். குறைய உரைப்பு வேணுமென்று சொல்லி சொன்னால் குறைய தூள் போடலாம். 4 டீஸ்பூன் உப்பு, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுக்கலாம். 2 ஏலக்காய், 6 கராம்பு, 1/2 வாசி கருவாப்பட்டை, அதாவது ஒரு விரலளவு கருவாப்பட்டையில் பாதி அளவு போட்டால் காணும். 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். 1 கையளவு போட்டிங்களன்னு சொல்லி சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். 2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள்ஸ்பூன் கறி வாசனை கூட்டு, 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவ்வளவு பொருட்களும் இந்த இறைச்சி கறி வைக்கிறதுக்கு தேவை. அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கிறேன். 4 டேபிள்ஸ்பூன் ஒயில கொதிக்க விட்டுருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சா பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன். எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய் கராம்பு கருவாப்பட்டையை போடுறேன். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் மிளகாயையும் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். மட்டன் கறிக்கு வெங்காயம் கூட போட்டால் தான் டேஸ்டாக இருக்கிறது. வெங்காயம் ஓரளவு வதங்கினா பிறகு கருவேப்பிலையை போடணும். 1 கையளவு கருவேப்பிலை கழுவி போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். வதங்கின வெங்காயத்தில் 1/4 வாசியை நான் இன்னொரு டிஷ்ஷுக்குள்ள எடுக்கிறேன். இவ்வளவு எடுத்துட்டேன். மட்டனை கழுவி எடுத்து இந்த வெங்காயத்துக்குள்ள போடுறேன். 2 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். 1/2 ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடணும். இறைச்சி கொஞ்சம் வதங்கினா பிறகுதான் உப்பு போடணும். இறைச்சியில் இருந்து தண்ணி வெளியேறினா பிறகு நாங்கள் உப்பு போட்டோம்னு சொல்லி சொன்னால் தான் இறைச்சியில் நல்லா உப்பு ஊறும். முதலே போட்டோம்னு சொல்லி சொன்னால் உப்பு வந்து இறைச்சியில் ஊறாமல் இறைச்சியில் இருந்து வெளியேறுற தண்ணியில் தான் போயிருக்கும். மூடியால் மூடி இந்த இறைச்சியை வதங்க விடுகிறேன். 10 to 15 நிமிஷம் வரை இந்த இறைச்சியை நல்லா வதங்க விடணும். இறைச்சி இப்படி வதங்கி வந்தால் பிறகு கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. இப்படி வந்தால் பிறகு தான் உப்பு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். தூள் போடுறேன். இது ஜாழ்பாணத்து கறித்தூள். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் உரைப்பு உங்களுக்கு தேவையான அளவு போடலாம். நீங்கள் கூட உரைப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்றபடியாக நான் 5 டேபிள்ஸ்பூன் தூள் போட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு தூள் போடலாம்.
மூடியால் மூடி 10-15 நிமிஷம் வர இந்த இறைச்சியை ஆவிய விடணும். அதுக்கு பிறகு 750 மில்லி லிட்டர் தண்ணி விடுறேன். இறைச்சி நல்லா அவிஞ்சு வரணும். இறைச்சிக்கு மேலே தண்ணி நிற்கத்தக்கதாக விடணும். இனி இதுக்குள்ளே இருக்கிற இந்த தண்ணி வத்துந்தனைக்கும் இந்த இறைச்சியை அவிச்செடுக்கணும். மூடியால் மூடியே அவிக்கணும். மூடியால் மூடினாத்தான் தூள் மணம் போகும். 15-20 நிமிஷம் வரை இந்த கறியை மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில் வச்சு குக் பண்ணணும். குக் பண்ணின அப்புறம் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் கறியில் ஒயில் வந்திருக்கும், எண்ணெய் பெயர்ந்து வந்திருக்கும். அதுக்கு பிறகு எடுத்து வச்சிருக்கிற இந்த தாளித்த வெங்காயத்தையும் கறி வாசனை கூட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணின அப்புறகு மூடியால் மூடி 5-10 மினிட்ஸ் லோ ஹீட்டில் விட்டு அவிய விடணும். 10 மினிட்ஸுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். சுட சுட செம்மையான வாசத்தோட ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி சொன்னால் ஒரு தேசிக்காய் எடுத்து அந்த தேசிக்காய் புளியை பிழிஞ்சு விடலாம். சில பேர் தேசிக்காய் விடாமலும் சாப்பிட்றவ, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த முறையில் நீங்கள் செய்து சாப்பிடலாம். மட்டன் கறி எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.